விஜய் டிவியின் முன்னணி நிகழ்ச்சியான பிக் பாஸ் தற்போது 7வது சீசன்ல வெற்றி நடை போட்டுட்டு வருகிறது 18 போட்டியாளர்களுடன் கடந்த மாதம் முதலாம் தேதி துவங்கப்பட்ட இந்த நிகழ்ச்சி 47வது நாள்ல இன்றியாயிருக்கிறது அடுத்தடுத்து ப்ரோமோக்கள் தற்போது வெளியாகி ரசிகர்களை கவர்ந்து வருகின்றன விஜய் டிவியின் முன்னணி நிகழ்ச்சியான பிக் பாஸ் நிகழ்ச்சி அடுத்தடுத்து சிறப்பான எபிசோட்களை ரசிகர்களுக்கு கொடுத்துட்டு வருது இந்த நிகழ்ச்சியின் 6 சீசன்கள் வெற்றிகரமாக நிறைவடைந்த நிலையில கடந்த மாதம் முதலாம் தேதி இந்த நிகழ்ச்சியின் 7வது சீசன் மிக பிரம்மாண்டமான முறையில் ஆரம்பிக்கப்பட்டது 18 போட்டியாளர்களுடன் ஆரம்பிக்கப்பட்ட இந்த சீசன் கடந்த சீசன்களை போலவே இந்த சீசன்லையும் நடிகர் கமலஹாசனை தொகுத்து வழங்கிட்டு வராரு பிக் பாஸ் நிகழ்ச்சியின் 7வது சீசன் இன்றைய தினம் 47வது நாள்ல என்ட்ரியாயிருக்கிறது இந்த நிகழ்ச்சியில இதுவரை 8 போட்டியாளர்கள் வெளியேறியிருக்கிறாங்க வைல்ட்கார்ட் என்ட்ரியாக 5 பேர் களமிறங்கியிருந்தாங்க இதனிடையே நித்தம் ஒரு டாஸ்க் பிரச்சனைகள் சவால்கள் குழப்பங்கள் விமர்சனங்கள் என பிக் பாஸ் நிகழ்ச்சி களை கட்டிட்டு வருகிறது நிகழ்ச்சியில ஜோவிகா மற்றும் விசித்ரா இடையிலான கல்வி குறித்த விவாதத்தில் துவங்கி சமீபத்தில் பிரதீப் எலிமினேஷன் வரை நிகழ்ச்சியில அடுத்தடுத்த நிகழ்வுகள் ரசிகர்களை கவர்ந்துட்டு வருகின்றன இந்த நிகழ்ச்சியில மாயா பூர்ணிமா இடையிலான நட்பும் பல்வேறு சர்ச்சைகளை ஏற்படுத்திக்கிட்டு வருது இந்த நிலையில தான் அதிகமான சர்ச்சைகளை மாயா மற்றும் அவர்களது நண்பர்கள் ஏற்படுத்திட்டு வராங்க பிக் பாஸ் வீட்டில் இவர்களது அடுத்தடுத்த அளப்பறைகள் மற்றும் அதன் விளைவுகள் அதிகமாக ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்துட்டு வருது இந்த நிலையில ஆண்கள் பெண்களாகவும் பெண்கள் ஆண்களாகவும் மாறியிருந்தாங்க மேலும் இவர்கள் இந்த வீட்டில் என்ன செய்தார்கள் என்பதாக வாக்குவாதங்களும் நடந்ததையும் பார்க்க முடிஞ்சது பெண்களின் சண்டை பர்ஸ்லெஸ்ஸாக இருக்கும் என்று பிராவோ கூறு கோபத்தில் மாயா பொங்கியிருந்ததையும் அவரிடம் சென்று சண்டை போட்டதையும் பார்க்க முடிந்தது கண்டென்ட் செய்வதாக கூறி மற்றவர்கள் செய்ததையும் தினேஷ் சுட்டிக்காட்டியிருந்தார் இதனிடையே தினேஷ் உள்ளிட்டவர்கள் இணைந்து திட்டமிட்டு மணிச்சந்திராவுக்கு கோல்ட் ஸ்டாரை கொடுக்குறாங்க இதையடுத்து மணியை இதற்காக காப்பாற்ற கோல்ட் ஸ்டாரை கொடுக்க வேண்டும் என்று மாயா கேள்வி எழுப்புகிறார் தனக்கு இதன் மூலம் ஏற்பட்ட கடுப்பையும் அவர் வெளிப்படுத்தியிருந்தார் நிகழ்ச்சியில் போட்டியாளர்களின் ஸ்கோர் குறித்தும் காட்டப்படுகிறது இந்த கோல்ட் ஸ்டாரை நல்ல பிளேயர் சரவணுக்கு கொடுத்துருக்கலாம் என்று மாயா கூறுவதையும் ப்ரொமோவில் பார்க்க முடிகிறது இதனிடையே இந்த ப்ரொமோவிற்கு ரசிகர்கள் ஏராளமானோர் கமெண்ட் செய்துட்டும் வராங்க போட்டியாளரை காப்பாற்றுவதற்காக கோல்ட் ஸ்டாரை கொடுத்து மாயாவுக்கு பிரச்சனை இல்லை என்றும் மணிச்சந்திராவுக்கு கொடுத்தது தான் பிரச்சனை என்றும் ரசிகர்கள் கமெண்ட் செய்துட்டு வராங்க